வணக்கம் வினோத். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் என்னன்னா ஒரு மேக்னெட் டர்பைன் தான். ஆக்சுவலா என்னன்னா மேக்னெட்டை யூஸ் பண்ணி ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது என்னன்னா இதுல வந்து நம்ம ஏர் மூலமாட்டு ஆப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு டர்பைன் ரெடி பண்ணிக்கிறோம். அந்த டர்பைன்ல வந்து நம்ம ஆர்டினரியா எப்படி பண்ணுவாங்கன்னா மோட்டார் ஜெனரேட்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா காப்பர் காயில்ஸ் பிளஸ் வந்து பெர்மனன்ட் மேக்னெட்டை யூஸ் பண்ணி பவர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து வீடியோல போய் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காப்பர் காயில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம காயில் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பக்காவாக வைண்ட் பண்ணியிருக்கோம், அது ஈஸியான ஒரு இது. நான் இது பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு வந்து மார்க்கெட்டில் 80 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் 4 பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் காட்டுற மாதிரி அதை கட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ப்ராப்பர் கைடன்ஸோடு கட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒர்க் ஷாப் எங்கேயாவது கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்னா அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம கட் பண்ணும்போது கையில் அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது நானே கட் பண்ணிக்கலாம், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் ஈஸியாகிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். பார்த்துக்கோங்க. அது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், அப்புறம் வந்து அதை அப்படி இழுத்து எடுத்துடலாம். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய அயன் கோர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். இது வந்து கையில எல்லாம் அது கட் பண்ணி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லேசாக பட்டாலுமே கையை அது கட் பண்ணிடும். ஸோ அதை 1 பை 1 எடுத்துடலாம். அது ஃபஸ்ட்டு உள்ளதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அது எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து எடுக்கும்போது அந்த காப்பர் சென்டரில் இருக்கக்கூடிய காப்பர் காயிலில் வந்து எந்த டேமேஜும் ஆகிடக்கூடாது. என்னன்னா அந்த மாதிரி டேமேஜ் ஆகிட்டு அது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பவர் ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ அதை வந்து கிளியராகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், 1 பை 1 அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம மேக்ஸிமம் எடுத்துட்டோம். ஓகே, பாருங்கள் அதில் இருக்க கோர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. எடுத்த பிறகு இந்த மாதிரி கிடைக்கும். இது கண்டிப்பாக வந்து டேமேஜாக இருக்கக்கூடாது, அது வந்து கிளியராக இருக்கணும். ஓகேவா? ஸோ எடுத்தாச்சு. இப்போ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, டேமேஜ் ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அது எப்படி செக் பண்ணலான்னா ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சின்ன எல்இடி எடுத்து அதோட அந்த ப்ரைமரி காயிலில் வந்து நம்ம காயிலோட 2 லைன் இருக்குல்ல. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லைன், அந்த ரெட் லைன், அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு மேக்னெட் எடுத்துக்கணும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நியோ டைமே மேக்னெட். ஓகேவா? ஸோ இது ஆர்டினரி மேக்னெட்டோட ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிளாக் கலரில் பார்க்குறோம்ல, ஸோ அந்த மேக்னெட்டை விட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதை எடுத்து இப்படி மேலே வந்து தட்டி பார்க்கும்போது அதில் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? சரி, இந்த மாதிரி ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இதுக்கு ஒரு வேறு ஒரு வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம், எதனால எல்லாம் இந்த பவர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்படி இப்படி வந்து எல்லாமே செக் பண்ணும். ஒரு 4 பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும், 4 செக் பண்ணி அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, அந்த காயில்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், அந்த எல்இடி நல்லாவே பிளிங்க் ஆகுது. ஸோ இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கறங்கிறதுக்கு ஒரு டர்பைன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நியோடைமியம் மேக்னெட் தான். ஸோ அதில் வந்து இன்னர் வந்து 10 mm இருக்கிற மாதிரியான இன்னர் உள்ள ஒரு நியோடைமியம் மேக்னெட்டு. ஓகேவா? ஸோ அந்த மேக்னெட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேஸ் பிளேட் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ளைவுட்டில் வந்து சென்டரில் ஒரு பைப்பு, ஸ்டீல் பைப்பு, அதாவது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம அயன் ஸ்டீல் அயனில் ஏதாவது யூஸ் பண்ணும்போது அந்த மேக்னெட்டில் அது வந்து ஒட்டிக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம SOS யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மேக்னெட்டில் அந்தளவுக்கு ஒட்டாது. ஸோ அதை ரெடி பண்ணிக்கிறோம். நான் வந்து ஒரு ஓல்டு பைப்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதில் கிளியர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள். ஸோ இப்போ ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த பைப்பை வந்து அந்த ஃப்ளைவுட்டில் சென்டரில் ஒரு ஹோல் போட்டு பேக்கில் ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, சென்டரில் அதை வந்து ஸ்க்ரூ பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே.
இப்போ இதில் வந்து அந்த நியோடைமே மேக்னெட்டு ரெண்டு பீஸோ இது எதுக்குன்னா அந்த மேக்னெட் ரிப்பல்சனுக்கு கீழே வந்து பேரிங் எதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த மேக்னெட் மூலமாகவே நம்ம ரொட்டேட் பண்ண வச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஸோ என்னென்னா அதில் வந்து என்எஸ் இந்த ரெண்டு சைடு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து சேம் சைட்ஸ் வந்து ஒன்று ஒன்று எதிர்க்கும், அது உங்களுக்கு தெரியும் மேக்னெட்டோட. ஸோ அதை அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து பேரிங் இல்லாமலே இதை வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் இந்த மாதிரியான நியோடைமியம் மேக்னெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை அதில் வந்து பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள். ஸோ இந்த மேக்னெட்டை வந்து ஹேண்டில் பண்ணதும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். என்னென்னா கிட்ட நம்ம கொண்டு போயிருந்தோம்னா சடனாக இழுத்துரும், நம்ம விரல் இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிபட்டுரும். ஸோ இது வந்து நல்லா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேக்னெட். ஓகேவா? ஸோ ஆர்டினரி மேக்னெட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக லோடு தாங்காது, அந்த மேலே நம்ம டர்பைனை ஃபிக்ஸ் பண்ணதுமே வந்து அது ஒட்டிக்கும். இப்போது இந்த பேஸ்மெண்ட்டில் வந்து ஒட்டுறதுக்காக நம்ம பேஸ் பிளேட் ரெடி பண்ணியிருக்கோம்ல ஒரு ஹைலம் சீட்டில். ஸோ அது வந்து மெட்டலில் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம மேக்னெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ளைவுட் இந்த மாதிரி வுட்டெல்லாம் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம ஒரு ஃப்ளைவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ளைன் சர்ஃபேஸ் நமக்கு நீட்டாக இருக்கிறதுக்காக ஹைலம் சீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்காக அந்த ஹைலம் சீட்டை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு டபுள் சைட் டேப் போட்டு இதில் ஒட்டிடுறோம் அந்த ஃப்ளைவுட் மேலே. அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இப்படி நம்ம டபுள் சைட் டேப் போட்டு அதை மேலே ஒட்டிக்கிட்டோம். ஸோ இது வைக்கலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஒரு க்ளீன் சர்ஃபேஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஒரு ஹைலம் சீட்டை கட் பண்ணி அதில் ஒட்டியிருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே புதுசாக தான் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை, நமக்கு வந்து ஸ்க்ராப் மெட்டீரியல்ஸே நிறைய கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது எல்லாமே எதுக்காகன்னா ப்ரைஸை வந்து எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அதுக்காக தான். ஸோ சில பொருட்கள் வந்து நம்ம புதுசாக தான் வாங்கி ஆகணும். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க நியூடைமே மேக்னெட்லாம் கண்டிப்பாக வந்து நமக்கு செகண்ட்ஸில் செகண்ட் ஹேண்ட்லெலாம் ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம புதுசாக தான் வாங்கி ஆகணும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm திக்னஸ் இருக்கும், சென்டரில் வந்து 20 mm ஹோல் இருக்கிற மாதிரியான ஒரு நியோடைமியம் மேக்னெட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கி அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நியோடைமியம் தான் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும், ஆர்டினரி மேக்னெட்ஸில் வந்து கண்டிப்பாக இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எடுத்துகிட்டு இப்போ ஃப்ளைவுட்டை வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ ரவுண்டாக கட் பண்ணி அந்த சென்டரில் வந்து ஒரு பிவிசி பைப் போட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? பாருங்கள் அது அந்த மேக்னெட்டுக்கு மேலே எவ்வளோ ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது பாருங்கள். பாருங்கள் சென்டரில் வந்து இந்த பிவிசி பைப் வந்து சும்மா அதில் அந்த சென்டர் நம்ம ஸ்டீல் பைப் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே சும்மா தான் கொடுத்து போட்டிருக்கோம், அதில் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஸோ இப்போ டர்பைன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி இது வந்து ஒரு எம்டிஎஃப் ஷீட்டு. ஸோ ஒரு 10 mm திக்னஸ் இருக்கிற மாதிரியான எம்டிஎஃப் ஷீட் எடுத்துருக்கோம். எடுத்துக்கிட்டு அதில் வந்து எத்தனை டர்பைன் பிளேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், டர்பைன் பிளேட் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் தான். ஸோ 4-inch பிவிசி பைப் இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு கட் போட்டுக்கலாம். நான் பாருங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கட் பண்ணலாம், கரெக்டாக அது வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் 4 leaf இருக்கிற மாதிரி பண்ணலாம், 6 leaf இருக்கிற மாதிரி பண்ணலாம், அது நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக பண்ணிக்கணும், இல்லைனா என்ன ஆகும்னா ஸ்லிப் ஆகிரும் நம்ம வந்து அதை போல்ட் போட்டு டைட் பண்ணும்போது. ஸோ பாருங்கள். ஓகே, நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து அந்த பிவிசி பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா த்ரெட் ராட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட் ராட் வந்து நமக்கு இந்த நட் போல்ட் ஷாப்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கேயே வந்து அவைலபிளாக இருக்கும்.
நமக்கு வந்து 10 mm 8 mm 12 mm அந்த மாதிரி நிறைய ரேஞ்சில் கிடைக்கும். நம்ம வந்து 8 mm சிம்பிளாக எது வந்து கம்மியாக அது எடுத்தால் போதும், டைட் ஜஸ்ட் டைட் பண்ணுறதுக்காக தான். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ராடுக்கு ரெண்டு பக்கம் உங்களுக்கு வந்து த்ரெட் ராடு வந்து கிடைக்கல அப்படிங்கிறப்போ என்ன பண்ணிக்கலான்னா, ஒரு ஷாஃப்ட் ஒரு கம்பி எடுத்து இதுதான் த்ரெட் ராட் பார்த்துக்கோங்க. ஸோ இது அவைலபிள் கிடைக்கல உங்களுக்கு சைடில் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பி எடுத்து ரெண்டு சைட்லேயும் போல்டு வந்து வச்சு வெல்டு பண்ணிக்கலாம். வெல்டு பண்ணி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டாப்லேயும் பாட்டம்லேயும் மட்டும் தான் வந்து நட்டு போட்டு டைட் பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே இது வந்து ஈஸியாகவே அவைலபிள் நமக்கு இங்கே நாகர்கோயிலில். ஸோ அதனால் நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பாருங்கள் 3 சைட்ஸில் வச்சுக்கலாம், 4 வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம 3 யூஸ் பண்ணியிருக்கோம், 3 வந்து ஓரளவுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ 4 யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா, பாருங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். ஒன் சைட் மட்டும் நம்ம ரெண்டு பக்கமும் நட்டு போட்டு அதை லாக் பண்ணிக்கிட்டு டாப்பில் வந்து ஒன் சைடே நம்ம நட்டு போட்டால் போதும். டபுள் சைட் போடணும் அவசியம் இல்லை, ஏன்னா அப்போ தான் லாக் ஆகும். ஓகேவா, இப்போது மேலே இங்கே மாட்டியாச்சு. சென்டரில் அந்த பிவிசி டப் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த 4-inch பிவிசி பைப்பை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த பிவிசி பைப்பை வீடியோவில் கட்டுற மாதிரி சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த கட்டு இருக்கிறனால அது ஸ்லிப் ஆகி வெளியே வராது, நம்ம டைட்டாக லாக் பண்ணிட்டால் போதும், அது அப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இனி மேலே நட்டு போட்டு இதை டைட் பண்ணிடலாம். நம்ம வந்து எவ்வளவு மெனக்கெட்டு பண்ணுறோமோ கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். இல்லை நம்ம வந்து நீட்டாக பண்ணல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம பட்ஜெட் எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக பண்ணலாம். ஸோ இதை விடையும் நல்ல ஐடியாவே இருக்குது, ஆனால் இது வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் நம்ம ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா. ஓகே, நமக்கு அந்த கான்செப்ட் தான் முக்கியம். ஸோ அந்த கான்செப்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும், அவ்வளோதான். அதை தான் நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் அந்த டர்பைனை எடுத்துக்கிறோம். இப்போ அந்த பிவிசி பைப் வந்து இதுக்கு சென்டரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். இப்போ அதை அப்படி தூக்கி நம்மளோட அந்த டர்பைனுக்கு சென்டரில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஷாஃப்டில் மாட்டிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பிவிசி பைப். ஓகேவா, இப்போ பாருங்கள் எடுத்து மாட்டிடலாம் இந்த டர்பைன் ரெடி வச்சு. ஸோ இது வந்து ஒரு வெர்டிகல் விண்ட் டர்பைன் தான். ஓகே, நமக்கு வந்து விண்டு ஃப்ளோவை போட்டு விண்டு பண்ணுவோம், மாட்டிட்டு பண்ணுவோம் நல்லாவே. அது எப்படி பண்ணுறது, பேரிங் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்து பேரிங் யூஸ் பண்ணாமல் இதை டைரெக்டாக எடுத்து போட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து ரொட்டேட் ஆகாது, அந்த விண்டோட ஃபோர்ஸுக்கு அது கறங்காது. இப்போ லேஸை அதை வந்து தட்டினாலே அது ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இனி நமக்கு வந்து தேவையான அந்த வைண்டிங்கை தவிர அதில் ஆக்சுவலாக 2 வைண்டிங் இருக்கும் எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லேயும். ஸோ அதில் தேவையான ஒரு வைண்டிங்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ ரிமூவ் பண்ணிக்கிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நம்ம வந்து காப்பர் காயில் வாங்கி கூட அதை ஃபுல்லாகவே காயிலாட்டு சுற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பைப்பு ஒரு பிளாஸ்டிக் பைப் எடுத்து அதில் ஃபுல்லாக வைண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதுக்காக நம்ம டைரெக்டாக இது வாங்கியே யூஸ் பண்ணிட்டோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் அவங்க பக்காவாக வைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாருங்கள் இதை மாதிரி 4 பீஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். டபுள் செட் டேப் போட்டு பேஸில் ஒட்டிடுறோம். ஒட்டியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து நார்மலான பிளாக் மேக்னெட். ஓகேவா, ஸோ இதை வந்து இதோட ஒவ்வொரு காயிலுக்கும் இடையிலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து எதுக்காகனா, இது ஃபிக்ஸ் பண்ணலைனாலும் ப்ராப்ளம் இல்லை, எதுக்காகனா நம்ம டர்பைன் வந்து ஸ்டேபிளாக ரொட்டேட் ஆகிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட சைட்லேயும் நம்ம வந்து மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது வந்து அந்த லிமிட்டேஷன், அந்த மேக்னெட் லிமிட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக இது வந்து இன்னும் ஃப்ரீயாகவே ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்காக 4 மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஃபிக்ஸ் பண்ணலைன்னா கூட ஒன்றும் இல்லை, இது ஒர்க் ஆகும். பண்ணிக்கிட்டாச்சுன்னா இன்னும் அது வந்து ஃப்ரீ ரொட்டேஷன் இருக்கும், அந்த விண்டு ஃப்ளோக்கு நல்லாவே அது ரொட்டேட் ஆகும். ஓகே, இனி டர்பைனோட பாட்டம்லேயும் நம்ம மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணோம். முதல்லையே காமிச்ச அந்த மேக்னெட் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா 10x10
10x10 நியோடைமியம் மேக்னெட்டு, ஸ்டீல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் அது வந்து மேக்னெட், நியோடைமியம்ங்கிற மெட்டீரியலில் உள்ள மேக்னெட். சரியா? ஸோ அதையும் நம்ம டபுள் சைட்டை போட்டு டர்பைனோட பாட்டமில் ஒட்டிக்கிறோம். என்னென்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த காயில் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த காயிலோட மிட்டில் அது வந்து வர்றது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இங்கே ஒட்டிக்கிட்டோம்னா அது கரெக்டாக ரொட்டேட் ஆகும்போது அந்த காயிலோட மிட்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம எத்தனை மேக்னெட் யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளவு குயிக்காக பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா ரொட்டேட் ஆகும்போது ஒன்று கிராஸ் ஆகும் அந்த காயில். ஸோ இப்போ நம்ம நிறைய இப்போ வந்து ஒரு 10 மேக்னெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சடனாக கண்டினியூஸாக அதை வந்து கிராஸ் ஆகிட்டே இருக்கும்போது கண்டினியூஸாக பவர் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 8 மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது அந்த கீழே இருக்கக்கூடிய காயில்ஸ் எல்லாத்தையும் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணிட்டோம். சீரீஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த எல்இடியை அவுட்புட்டு வெளியே வரக்கூடிய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணி அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். இப்போ அதை ரொட்டேட் பண்ணி பார்த்தாச்சுன்னா நமக்கு அவுட்புட் தெரியும். பாருங்கள், அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் டைரெக்டாக பார்க்கும்போது நல்லாவே பிளிங்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது எவ்வளோ ஃபோர்ஸாக ரொட்டேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இதில் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். இது நம்ம வந்து ஹேண்ட் வச்சு மெதுவாக தான் ரொட்டேட் பண்ணி விட்றோம். ஸோ அதிலேயே வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளாகவே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட்ஜெட்டும் பெருசாக ஒன்றும் போகாது. பட் இந்த மேக்னெட்ஸ் வந்து கரெக்டான ஷாப்பில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க. இந்த மேக்னெட் பார்த்தீங்கன்னா ஒரு 120, 150, 200 அந்த மாதிரி ரேஞ்சுக்கும் கிடைக்குது. ஆனால் சில பேர் நம்ம தெரியாமல் போய் வாங்கும்போது 800 ரூபீஸ், 900 ரூபீஸ் நம்மக்கிட்ட வாங்கிடுவாங்க. ஏன்னா இது லோக்கலாக வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் கிடைக்குதுன்னா. ஓகேவா? பாருங்கள், இனி என்ன பண்ணுறோன்னா அவ்வளவுமே வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கிறோம். நம்ம டபுள் சைட் டேப் தான் போட்டிருந்தோம். ஸோ அதை வந்து க்ளூ வச்சு பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நமக்கு அவுட்புட் வருது. ஸோ அதனால் இப்போது அவுட்புட் வரலை அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டாவது அதை கலத்தும் போது உங்களுக்கு அது பெரிய வேலையாக இருக்கும். ஸோ எல்லாமே அவுட்புட் பக்கா வருது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீட்டாக இன்சுலேஷன் டேப்லாம் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி மேலே அந்த டர்பைன் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த நியோடைமியம் மேக்னெட்டுக்கு மேலே இந்த டர்பைன் எடுத்து மாட்டியாச்சு. இப்போ பாருங்கள், ரொட்டேட் ஆகும்போது இங்கே பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட். இதை வந்து நீங்கள் மினி ப்ராஜெக்ட்டுக்காகவோ இல்லைனா உங்களோட டிப்ளமோ ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் இதை வந்து இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே யூஸ் பண்ணணும் கூட இல்லை, நீங்கள் மாடிஃபை பண்ணி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம வெர்டிகல் ஆக்சிஸ் விண்டு டர்பைனில் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதோட ஃபைனல் இது. ஓகேவா? ஸோ பெயிண்ட் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம என்ன தான் நம்ம பழைய மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் லாஸ்ட்டாக பெயிண்ட் பண்ண பிறகு எதுவுமே தெரிய போகிறதில்ல. புது மெட்டீரியல் போட்டாலும் பழைய மெட்டீரியல் போட்டாலும் ஒன்று போல் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம அதனால் வந்து இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், நீட்டாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டர்பைன் கறங்கும் போது சரியாக பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பிரித்து கூட எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்க டர்பைன் தண்ணி எடுத்துக்கலாம். ஷாஃப்ட் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிருக்க ஷாஃப்ட் கூட கீழே ஸ்க்ரூ போட்டு தான் முறுக்கியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அதை தனித்தனியாக பிரித்து பேக்கிங் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு கூட கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இதில் ஒரு எல்இடி ஹோல்டர் வச்சு அந்த எல்இடி அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இதுக்கு தனியாக நம்ம வந்து எப்படி பண்ணணும்னு சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்இடி ஹோல்டர் வந்து தனியாகவே அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ அங்கே வாங்கிக்கிட்டு ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டர்பைன் கறங்கும் போது பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.